ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, பரோட்டா, ஊத்தாப்பம், இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப அட்டகாசமான சுவையில் சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறேங்க. குக்கரில் ரெண்டே விசிலுங்க, 10-15 நிமிடத்தில் கம கமனு ரெடி ஆகிடுங்க. இந்த சைடிஷ் வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சும் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க சைடிஷ் ரெசிபி பார்க்கலாம். இப்போ சைடிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 7-8 முழு முந்திரி சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி எதுவும் விடாமல் பல்ஸ் மோடில் 2-3 பல்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அதை அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தக்காளி பழம், நாட்டு தக்காளி, நல்ல பழுத்த பழமும் 5 தக்காளி சேர்த்துருக்கேன். தண்ணி விடாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் மேல குக்கர் வச்சுருக்கேன். அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொறிஞ்சதும் 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. பேஸ்ட்டை சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 3-4 நிமிஷத்துக்கு இந்த தக்காளினுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு பக்குவத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இதுக்கு பாருங்கள், நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே ஒன்று போல் வதங்கி வந்துருச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மசாலா பொருட்கள்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 300 ml தண்ணி சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ மிக்ஸ் பண்ணி நல்லா 1 நிமிஷம் போல் கொதிக்கி விடுங்க. நல்லா கிரேவி பார்த்திங்கன்னா சடசடன்னு கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நல்லா உப்பு காரெலாம் செக் பண்ணிக்கிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாங்க. விசில் கட்டை எடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டுருக்கேங்க. 2 விசில் வந்து விசில் கட் ஃபுல்லாக அணுகினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக மல்லித்தடியும் புதினாவும் போட்டியாக கட் பண்ணிக்க சேர்த்துக்குங்க. இப்போ நம்மளுடைய தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் தக்காளி குழம்பு செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ஒரு சைடு செய்து வச்சுக்கிட்டேன்னா போதுங்க, எல்லாத்துக்கும் நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, இது எல்லாத்துக்கும் பக்காவாக இருக்குங்க. குக்கரில் 2 விசில் தாங்க, 10 நிமிடத்தில் கம கமனு ரெடி ஆகிடுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் தக்காளி இருந்துச்சுன்னா இந்த கிரேவியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தானே அடுத்தடுத்து போடக்கூடிய 19 வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.